எனவே உங்க பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட் வெறும் 990 ரூபாய் முதல் பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க சார். எனவே கால் 9843720001, விசிட் www.inway.in. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமா சார், இப்போ வந்து முளைச்சு வந்திருக்குது. சரி, அதுக்கு அப்புறம் அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அத ஓபன் பண்ணி குச்சி குச்சிட்டோம்னா இந்த கொடி எல்லாம் அந்த குச்சியில சுத்தி ஏறி வரும். ஓ, கீழ தரைக்கு போகாம அப்ப காய் வந்து மண்ணுல படாது. ஓகே, மேலயே நல்லா காய் நல்லா ஷைனிங்கா வரதுக்கு. இது வந்து 120 நாள் தான். 120 நாள் பையன் சார். ஓ, இது பட்டர் பீன்ஸ். ஓகே ஓகே, எடுக்கிற கண்டிஷன்ல இந்த இந்த சிட்டில போறோம் இருக்கு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக நீங்கள் இந்த பூண்டி இதில் வந்து கொடைக்கானல் கிட்ட இருக்கிற பூண்டியில் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சார்? எங்கள் பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிட்டு சார். நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நாங்கள் சும்மா 10th சார். 10th படித்து நீங்கள் ஃபுல்லாக விவசாயத்துக்கு பண்ணி? ஆமாம், விவசாயத்தில் சார். இப்போ இந்த பட்டர் பீன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக எவ்வளோ இப்போ ஒரு ஏக்கரில் பட்டர் பீன்ஸ் போட்டால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி வருது, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார். சார், இப்போ பட்டர் பீன்ஸ் பார்த்துப்போனா, நம்ம பட்டர் பீன்ஸ் பார்க்குறோம் இப்போ இருக்கோம், ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ பயிர் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு டன் மாட்டு சாணம், ஒரு டன் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஆர்கானிக்லேயே பண்ணுறோம். ஆர்கானிக்லேயே பண்ணுறோம். ஒரு டன் மாட்டு சாணம், ஒரு டன் மண்புழு உரம், ஒரு டன் போட்டு மற்றபடி பயிரிட்டு வந்துகிட்டே இருக்கும் சார். இதில் ஃபங்கஸ் சைடு வந்து எல்லாமே முழுக்க நாங்கள் வந்து ஆர்கானிக்லேயே பண்ணுறோம். சரிங்க சார். இதில் வந்து முதலீடு வந்து நம்ம ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து குச்சி வரிச்சு குச்சின்னு சொல்லுவாங்க சார். அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் சார். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபா வரைக்கும் வரும் சார். குச்சி மட்டும். குச்சி இதில் பீன்ஸ் இருக்குது, மற்றபடி இதெல்லாம் இருக்குது சார். மற்றபடி மொத்தத்தில் ஒரு 70,000 ரூபா செலவாங்க சார். இதில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ இருக்க மார்க்கெட்டு இதில் வந்து காய் முதலீடு வர சொல்ல நம்ம வருமான டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 20 கிலோ பீன்ஸு அவரை போட்டோம்னா 200, அதாவது வந்து 1000 கிலோ வரும் சார். ஒரு டன் வரும் சார். அதில் விலை வந்து ஒரு டன்னிலருந்து மற்றபடி மருந்து இந்த மருந்துல அடிக்கணுமா சார்? அது வரைக்கும் காய் பீன்ஸ் எடுக்க வரைக்கும் 60,000 ஆகும். இப்ப நீங்க அந்த நாத்துலாம் எங்க வாங்குவீங்க? பீன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறது சார். சரி, அதாவது வந்து பீன்ஸ் வியாபாரத்துக்கு போனது தவிர மீதி 1-2 இருக்குது சார். அதை எடுத்து நாங்கள் அப்படியே காய வச்சு பயிர் பண்ணி வச்சுக்கோங்க சார். இந்த பட்டர் பீன்ஸ் தான் நீங்கள் போட்டிருக்கிறது இல்லையா? ஆமாம் சார். இப்போ நிறைய பீன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அந்த வெரைட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த பீன்ஸில் வந்து அப்போ பார்த்தோம்னா அங்கிட்ட இருக்குது, இப்போ அதை குச்சி ஊனி இருக்குது பூரா பட்டர் பீன்ஸ் சார். இந்த இதில் இருக்கிறது வந்து சோயா சார். இது வந்து சோயா, இது ஒரு வகையான பீன்ஸு சார். இது மார்க்கெட்டில் நல்லா விலை போகுது சார். இதில் வந்து இதுவும் அதே டைமிங் தான் சார். இது வந்து அதுக்கு வந்து கொடி ஏறுற வரைக்கும் எது எவ்வளோ ஹைட்டு, ஒரு 5-6 அடி வரைக்கும் ஹைட்டு இருக்குது சார். இது வந்து அவ்வளோதான் சார், ஒரு 2 அடி. இந்த சோயான்றது வந்து 2 அடி ஹைட் மட்டும்தான். சோயா பீன்ஸ். இது சோயா பீன்ஸ் சார். இது அது பட்டர் பீன்ஸ். ஆமாம், அந்த குச்சியில் ஏறுறது வந்து பட்டர் பீன்ஸ். நீங்கள் ஒரு நாற்று நட்டு எவ்வளோ நாளில்? அது 110-120 நாள் வரைக்கும் சார். 120 நாள். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. 120 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 120 நாளுக்கு அப்புறம் அப்படி எல்லாத்தையும் செடியெல்லாம் பிடிங்கிட்டு அந்த விதைக்கு தேவையான மீதி பீன்ஸ் இருக்கிறத பூரா விதைக்கு எடுத்து வச்சுட்டு மீதி அப்படியே எடுத்து திருப்பி உழவு செஞ்சு மறுத்த வேற விவசாயம் பண்ணுவேன் சார். இப்போ 120 நாளுக்கு அப்புறம் ஒரு தடவை தான் நம்ம அந்த அறுவடை பண்றோம் இல்லையா? ஆமா சார். அதை வந்து 110 நாள் ஒரு டைம் அறுவடை. சரி, 15 நாள் ஒரு 20 நாள் வெயில் டைம்னா 5 நாள்ல எடுத்துடலாம் சார். 115 நாள்ல இல்லைன்னா 120 நாள் மழை டைம்னா 120 நாள் ஆகும். ஆனால் வெயில் கிடைக்காதுல, அதனால வந்து நம்மளுக்கு லேட் ஆகும் சார். சரி, இப்போ நீங்கள் ஒரு 1000 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளோ வரும்? மார்க்கெட் ரேட் சார் 80, அதாவது வந்து கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகும் சார். சரி,
அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கு? அதிகபட்சம் 120-150 வரைக்கும் போயிருக்கு சார். அந்த மார்க்கெட் எதை பொறுத்து இருக்கு? ஆமாம், சரி சரி சரி. அப்போ நீங்கள் 100 ரூபா கணக்கு வச்சா கூட 1 லட்ச ரூபா நீங்கள் எடுக்க? ஆமாம், 1 லட்ச ரூபா எடுக்கும் சார். இதில் வந்து செலவு வந்து 60,000 ரூபா பக்கம், மீதி 40,000 ரூபா லாபம். 40,000 ரூபா லாபம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 3.5 மாதம் நமக்கு ஆகும். ஆமாம் சார், 120 நாள் ஆகும் சார். ஓகே, இதில் என்ன பராமரிப்புலாம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ 120 நாள் என்ன மாதிரியான பராமரிப்பு இருக்கும்? எப்படி பராமரிப்பு வந்து எதுவும் இல்லை சார். மழை பெஞ்சுன்னா அதுக்கு தேவையான ஃபங்கஸ் சைடு, அந்த ஃபங்கல் விழுகுது அதுக்கு தேவையான மருந்து, பூச்சி தொல்லிக்கு வந்து அதுக்கு வேப்பெண்ணெய் அடிக்கிறோம். மொத்தத்தில் ஆர்கானிக் பண்ணுறதுனால நாங்கள் வந்து மற்றபடி வேறு எதுவும் கெமிக்கல் எதுவும் போகவில்லை சார். ஆர்கானிக்னால் நீங்கள் எவ்வளோ இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எவ்வளோ சாணம் வாங்கி இது பண்ணுவீங்க? 1 டன்னு சார், 1 ஏக்கர். 1 டன் அது எவ்வளோ ஆகும்? அந்த ஒரு டன் வந்து இங்கே இப்போதைக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து 1 டன் வந்து அழகா சார் 10,000 ரூபாங்க சார். 10,000 ரூபா, சரி சரி. இது மேக்ஸிமம் இது வந்து நம்ம உடப்பட்டவங்க பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குமா, ஆட்கள் போட்டு பார்த்தா நமக்கு நல்ல ரேட் இருக்குமா? இல்லை சார், நம்ம உடன்பட்டையில் இருக்கிற பார்த்தாலே இல்லை, நாங்கள் இருக்கிறது வேலையாட்கள் வந்து நம்ம கூட போட்டு பார்த்தா இன்னும் ஒரு செலவு அதிகமாகுமா? இல்லை செலவாக அது மொத்தம் செலவாக தான் சார் சொல்லிக்கிறேன். அதை வந்து 1 ஏக்கர் பண்ணும்போது வந்து குடும்பத்தில் இருக்கிற ஆளெல்லாம் வந்து பார்க்க முடியாது சார். வேலையாளுக்கு கேட்டு தான் சார். ஏன் அது பார்க்க முடியாது? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு கிடையாது சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி வந்து என்ன சார், மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளோதான், 6 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. சரி, அதாவது வந்து பயிர் போடும்போது இந்த 6 பேர் 7 பேர் போட்டுடலாம். பட் அந்த நான் எடுக்கும்போது வந்து காய் எடுக்கும்போது வந்து அந்த 6-7 பேர்லாம் எடுக்க முடியாது சார். எல்லாம் ஆட்களை கூப்பிட்டு அந்த டைத்தில் நம்ம மார்க்கெட்டும் பிடிக்க முடியும், காய் எடுக்க முடியும் சார். இல்லாட்டினா வேஸ்ட்டாக போயிரு, இந்த மழை டைம்னா வேஸ்ட்டாக போயிரு, வெயில் டைம்னா காஞ்சி போயிடும் சார், பூரா பழுத்து வாடிச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும் சார். இந்த பீன்ஸ் வந்து பட்டர் பீன்ஸ் வந்து இந்த பக்கம் தான் வருமா, ஹில்ஸ் ஏரியா தான் வருமா, இல்லை வெளியே கீழே? இல்லை சார், மேக்ஸிமம் ஹில்ஸ் ஏரியா வரும். சரி, இப்போ கேரளாவில் போட்டிருக்காங்க, மற்ற சைடெலாம் போட்டிருக்காங்க சார். கீழே நம்ம நான் சொல்கிற வெயில் இருக்கிற அந்த சைடில் ஸ்டான்ஸ் இல்லை சார். சார் எல்லா செடியெல்லாம் நல்லா வரும் சார். சரி, இப்போ பூ பூக்கும், சரி, லைட்டாக பிஞ்சிறக்கிற மாதிரி இருக்கும், அது அப்படியே அந்த வெயில்னால உதுந்துடும் சார். ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு 3.5 மாசத்தில் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணால் 50,000 ரூபா லாபம் பார்க்கலாம். ஆமாம், 50,000 ரூபா செலவு பண்ணால் 50,000 ரூபா லாபம் பார்க்கலாம் சார். இன்றைக்கி விவசாயம் எப்படி சார் இருக்குது? விவசாயம் எப்படி இருக்குது? விவசாயம் என்ன சார், விவசாயம் நல்லா தான் சார் இருக்குது. மழை இயற்கைகள் சரியில்லை, மழைகள் ஓவராக பெஞ்சிகிட்டு இருக்குது சார். அந்த மாதிரி சூழல் என்ன பண்ணுவீங்க? இப்போ மார்க்கெட் ரொம்ப ரேட்டு குறைஞ்சிச்சா என்ன பண்ணுவீங்க? ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போக விட முடியலை சார், எடுத்து அனுப்பிச்சு ஆகணும். லாபமாக இருந்தாலும் சார் நட்டமாக இருந்தாலும் நம்ம கைப்பொறுப்பு தான் சார், நம்ம போய் ஆகும். சரி சரி, அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா? அதெல்லாம் நிறைய நடக்கும் சார். அதிகபட்சம் நடக்கும். வெயில் டைம் மட்டும் தான், இப்போ இதே கிளைமேட்டில் இப்போ இந்த அவரே பார்க்குறோம்ல சோயா, இது வெயில் டைமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம எடுத்துருக்க வேண்டிய டைமிங் சார். சரி சரி, இன்றைக்கி வந்து இதை பூரா பாருங்கள், உள்ளே போகணும் இன்னி பழமே ஆக கிடையாது. சரி சரி, இது இந்த டைம் எடுத்தோம்னா நாளைக்கு முகூர்த்தங்கள் இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கும்போது இந்த இதெல்லாம் ரேட் கூட போகும். சரி, இப்போ வந்து மழை டைமில் எடுக்க முடியல, காய் வந்து இன்னி பழுக்கலை. சரி, அதனால் நம்மளுக்கு தள்ளி ஆகுது. ஓகே, மழை இருந்தாலும் இன்னும் அழுகல் விழுங்கு சார், இதனால் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் நோய் விழுந்தது சார், இதுக்கெல்லாம் திருப்பி மருந்து அடிக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து செலவு தான் அதிகமாக போகுது சார் நம்ம இயற்கையினால. ஸோ அதனால் வந்து இப்போ சோயா பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் ரெண்டுமே வந்து விவசாயத்தில் யாராவது புதுசாக பண்ணுறவங்கலாம் பண்ண முடியுமா இது வந்து? ஆ, பண்ணலாம் சார், கொஞ்சம் டெக்னிக் வேணும் சார். என்ன டெக்னிக் வேணும்? டெக்னிக்னால் அந்த இது அவங்க இப்போ நீங்கள் வர்றீங்க சார், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு எல்லாரும் போய் பண்ணிட முடியாது சார், அதுக்கு இன்னும் ஒரு நுணுக்கங்கள் இதெல்லாம் வேணும் சார். ஓகே, இந்த பீன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, இதில் எது காஸ்ட்லியான நம்ம நல்ல மூவ்மெண்ட்டு? இது மூவ்மெண்ட்டு வந்து இப்போ பட்டர் பீன்ஸ் இப்போ நான் காமிக்கிறாங்களா சார், இது சோயா தான் சார். ரெண்டு தான் மூவ்மெண்ட். நிறைய பீன்ஸ் இருக்கிறது பார்க்கணும். பீன்ஸ் நிறையா இருக்குது சார், வேல்யூவானது இந்த பட்டர் பீன்ஸ் இந்த சோயா தான் சார், ரேட் அதிகமான. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க சார்? இது அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில் பீன்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களா? பீன்ஸ் எல்லாமே, பீன்ஸு, வெள்ளைப்பூடை, இந்த மாதிரி எல்லா விவசாயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, இது ஒரு ஒரு பகுதி பீன்ஸ். சரி, இந்த மழை வந்து எப்பயுமே இருக்குமா இந்த ஏரியாவில்? மழை வந்து எப்பயும் ஒரு சார், ஒரு டைம் இல்லாமல் போகணும், கிளைமேட்டுகள் வானிலை ஆராய்ச்சி. இன்றைக்கி மழை பெய்யும் சொல்கிறாங்க, பெய்யறது இல்லை, திடீர்னு பெய்யும் சார், அந்த மாதிரி சுச்சுவேஷன். எப்போ பெய்யுது எப்போ இதில் இயற்கையில் சொல்ல முடியாதுல்ல சார். சரி, விவசாயத்துக்கு யாராவது இளைஞர்கள் வரணும் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? இளைஞர்கள் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க சார் தான் சார் சொல்லுவேன். இயற்கை விட விவசாயம்ன்றதை விட விவசாயம் வந்து நம்மளை ஒரு உயிர் நடி சார். எதனால் அப்படி சொல்கிறீங்க? எதனால் அப்படி சொல்கிறேன் சார், இன்றைக்கி வந்து நஷ்டமாக வராங்களே. நஷ்டமாக தான் சார் ஆகும். நஷ்டம் ஆகும் சார். இப்போ பண்ணுறோம்னா, இப்போ முதலீடு போடுறோம்னா அதுக்கு தேவையான, இப்போ நான் வரேன்னா, நான் 4 பேர் பார்க்குறாங்கன்னா 4 பேர் சேர்த்து ஒன்றா பார்த்தோம்னா, கூட்டாக பார்த்தோம்னா ஒரு தொழில் சீக்கிரம் வெற்றி அடையும். தனித்தனியாக பார்த்தா தொழில் தான் சார் நான் அடையும். கூட்டாக பார்க்கறனால வெற்றி அடையுது. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கறதுனால. ஆமாம், ஃபேமிலியாக மற்றபடி எல்லாரும் சேர்ந்து பார்த்து பார்க்கறதுனால நம்ம கொஞ்சம் இன்றைக்கி இதுவெல்லாம் தான் செய்யணும் முடியும் வேலை அப்படின்னு செய்ய முடியாது சார். இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு தோணும்ல சார்.
உங்கள் விவசாயம் இருக்கா உங்களுக்கு எவ்வளோ திருப்தி இருக்குது? எங்களுக்கு விவசாயி வந்து திருப்தி வந்து விவசாயி யாரும் திருப்தின்னு சொல்ல முடியாது சார். சரி சரிங்களா சார், திருப்தி வந்து விவசாயிகளாக யாரும் சொல்லவே முடியாது சார். அவங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க திருப்தி ஆகியிருக்காங்க விவசாயம் பண்ணதுனால அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது சார். நிறைய லாபம் பார்க்குறாங்களே இதுலேயும் வந்து சார். லாபம் வந்து ஒரு டைம் தான் சார், ஒரு ஒரு அதாவது ஒன் இயரில் வந்து ஒரு 3 months தான் சார் அந்த மாதிரி இது வரும், வெற்றி கிடைக்கும். மீதி 9 months வந்து நம்ம நார்மலாக தான் சார் ஆகும். ஓகே, அப்படி இருந்தாலும் விவசாயத்தை நீங்கள் விடாமல் பண்ணுறீங்க? ஆமாம் சார். இதில் இருக்கு இப்போ வெள்ளப்பூடு நட்டுருக்கோம், இப்போ பீன்ஸ் நட்டுருக்கோம், சோயா போட்டிருக்கோம். வெள்ளப்பூடில் அதிகமாக உடைச்சா பட்டு போச்சா, சரி அதில் மாற்றிக்கலாம். பட்டு லாபம் கிடைச்சா சரி, சோயாவில் போச்சா சரி அதில் மாற்றிக்கலாம். இப்படியே தான் சார் ஒரு சுழல் முறையாக வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் சார். அது மாதிரி நீங்கள் இப்போ பட்டர் பீன்ஸ் சோயா பீன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ரெடியாக வந்துடும்? ஆ, பேமெண்ட் அதெல்லாம் வந்துடும் சார். உடனே ஒரு சில டைம் உடனே கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம இது இப்போ மதுரை தான் அனுப்புகிறோம். மதுரையிலேருந்து நம்ம ஒரு கடை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கேன் சார். சரி, அவங்க வந்து இந்த இன்றைக்கி அனுப்புகிறோமா நாளைக்கு ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும் சார். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை வரைக்கும் எங்கள் நேரலுக்கு உங்கள் அனுபவத்தை பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.